எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல சந்திராஷ்டமம் என்றால் என்ன, இதிலிருந்து விடுபடுவது எப்படி என்பது பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சந்திராஷ்டமம் என்பதில் சந்திரன் கோச்சார சந்திரன் என்றும் அஷ்டமம் எட்டாம் இடத்தையும் குறிக்குது. ஒருவரது ஜாதகத்தில் ஜென்ம ராசியில் இருந்து எட்டாவது இடத்தில் சந்திரன் இரண்டே கால் நாட்கள் நிலை பெறும் காலம்தான் சந்திராஷ்டமம்னு சொல்லப்படுது. ஜோதிட சாஸ்திர நூல்களில் சனி பகவானை போல சந்திரனையும் மந்த புத்தி காரகன்னு சொல்லுவாங்க. அதோடு சந்திரனை மனோகாரகன், போக்குவரத்து காரகன் என்றும் குறிப்பிடுவாங்க. இதுல மனோகரன் ராசியில் இருந்து எட்டாம் இடத்தில் மறைந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு கெடு பலன்களை தருவார். உங்களுடைய குணத்தில் மாற்றங்களும் உண்டாகும். நேற்று வரை நன்றாக இருந்தவர்கள் கூட சந்திராஷ்டம நாட்களில் வில்லனாகவே மாறுவாங்க. எதற்கெடுத்தாலும் கோபம் ஆத்திரம்னு மாறுவாங்க. இந்த காலத்தில் பலர் பொறுமை இழந்து சில பிரச்சனைகளையும் சந்திப்பாங்க. அதிக அளவில் மன உளைச்சலுக்கும் ஆளாவாங்க. எதற்கெடுத்தாலும் கோபம் எரிச்சல் பட்டு பிறரின் மனம் புண்படும்படியும் நடந்துப்பாங்க. முக்கியமான விஷயங்கள் கூட மறந்து போயிரும். எந்த பொருளை எங்க வச்சோன்னு கூட அவங்களுக்கு ஞாபகமே வராது. அதிகமான நினைவாற்றல் சக்தி கொண்டவங்க கூட சந்திராஷ்டம காலத்தில் நிச்சயமாக கொஞ்சம் பாதிக்கப்படத்தான் செய்வாங்க. உதாரணத்திற்கு, நீங்க தனுசு ராசிக்காரர்கள் என்றால் உங்களது ராசியிலிருந்து எட்டாம் இடமான கடக ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு சொல்லப்படுது. அதே போல நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டா உங்களின் ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து சரியாக 17வது நட்சத்திரத்தில் உள்ள காலம் சந்திராஷ்டமம். இந்த காலத்தில் ஜாதகக்காரருக்கு சில தோஷங்களும் ஏற்படும், கெடுபலன்களும் நிகழும். அதனாலதான் சந்திராஷ்டம காலத்தில் எச்சரிக்கையோடு இருக்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. சந்திராஷ்டம காலத்தில் முதல் 24 மணி நேரத்தில் எந்த காரியங்களையும் செய்யாமல் இருப்பதுதான் நல்லது. அதற்கு பிறகு செய்யலாம். 24 மணி நேரத்திற்குள் செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறவங்க விநாயக பெருமானுக்கு பால் அல்லது தயிர் அபிஷேகம் செய்து அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்ட பிறகு செய்யுங்க. அதே போல ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்தா சூரிய பகவானால் ஏற்படும் கெடு பலன்களும் ஓரளவு குறையத்தான் செய்யும். நாம் பிறக்கும் பொழுது சந்திரன் எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த ராசிதான் ஜென்ம ராசியாகவும் சொல்லப்படுது. சந்திரன் இருக்கும் நட்சத்திரத்தை வைத்தே திருமண பொருத்தம் முதல் தசை என்று எல்லாமே கணிக்கப்படவும் செய்து, இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திரன் இருக்கும் இடங்களை வைத்து நமது குணமும் மாறுபடும். சந்திரன் நமது ஜென்ம ராசியில் இருக்கும் பொழுது சிந்திக்கும் திறன் மேலோங்கி காணப்படும். மனம் ஒரு நிலை இல்லாமல் அலைப்பாயும். இரண்டில் இருக்கும் பொழுது கற்பனை திறன் அதிகரிக்கும், வரவு ஏற்படும், உங்களுடைய பேச்சில் இனிமையும் இருக்கும். மூன்றில் இருக்கும் பொழுது அறிவாற்றல் அதிகரித்து காணப்படும், உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும், பார்த்து பார்த்து செல்லவும் செய்வீங்க. நான்கில் இருக்கும் பொழுது உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும், பயணங்கள் உண்டாகும், மனதில் மகிழ்ச்சி உண்டாகும், உற்சாகத்தோடு காணப்படுவீங்க. ஐந்தில் இருக்கும் பொழுது மனம் தெளிந்த நீரோடை போல இருக்கும், இறை வழிபாடுகளில் ஆர்வமும் அதிகரிக்கும். ஆறில் இருக்கும் பொழுது தேவையற்ற செலவுகள், ஞாபக மறதி, கோபம், கவலை, நஷ்டங்கள் ஏற்படும். ஏழில் இருக்கும் பொழுது லாபம் ஏற்படும், மனதிற்கு பிடித்தவர்களால் மகிழ்ச்சியும் உண்டாகும், அமைதியான நிலையிலேயே மனம் இருக்கும். எட்டில் இருக்கும் பொழுதுதான் சந்திராஷ்டமம்னு சொல்லப்படுது. இந்த காலத்தில் யாரிடமும் அதிகம் பேசாமல் தியானத்தில் இருப்பது நல்லது. ஒன்பதில் இருக்கும் பொழுது எடுத்த காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்கும், பிரச்சனைகள் குறைந்து மனம் அமைதி பெறும். பத்தில் இருக்கும் பொழுது உடல் நலனில் மாற்றங்கள் உண்டாகும், அலைச்சல்கள் அதிகரிக்கும். 11 இருக்கும் பொழுது உங்களின் நல்ல குணநலன்கள் வெளிப்படும், பிறரின் மதிப்பிற்கும் ஆளாவீங்க, தொட்டதெல்லாம் வெற்றியே அடையும். 12 இருக்கும் பொழுது இழப்புகளை சந்திக்க நேரும், ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, மறதியும் உண்டாகும். சந்திராஷ்டம காலத்தில் மனநலனில் மாற்றங்கள் ஏற்படும் என்பதால் மட்டுமே நல்ல காரியங்களை தவிர்க்கணும்னு சொன்னாங்க. தேவையில்லாமல் பேசுவதை குறைத்து மௌனமாக இருக்கணும்னு சொன்னாங்க. மற்றபடி பயம் கொள்ளும் அளவிற்கு இதில் ஒன்றுமே கிடையாது என்பதை நாம எல்லோருமே புரிஞ்சுக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.